Hello friends, welcome and welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுரக்கா வந்துட்டு அரைச்சு வச்சு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கிராமத்துல செய்யற ஒரு ரெசிபி. நல்ல மசாலாவை வறுத்து அரைச்சு வச்சா நல்ல வாசனையா இருக்கும். வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வறுத்து அரைச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இதை வந்துட்டு நல்ல சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி. அரிசி வந்துட்டு அந்த குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக அரிசியும் ஒரு ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அரிசி பொரிஞ்ச உடனே வேற எதுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச கொத்தமல்லி வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்துக்கோங்க. கொத்தமல்லி ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது லேசாக வறுப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்துட்டு லேசாக வறுப்படணும். ஏற்கனவே வறுத்த கடலை 3 ஸ்பூன் சேர்க்குறேன். பச்சை கடலையாக இருந்தால் வறுத்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் வறுத்த கடலை. இது எல்லாத்தையும் ஆற வச்சு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். இப்போது பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது சுரக்காய் தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தோல் ரொம்ப மொத்தமாக இருந்தால் மட்டும் சீவிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கலாம். அடுத்தது இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது ரெண்டையும் சேர்த்து வதக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே வதக்கினதுக்கப்புறமா இந்த காயிலிருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தண்ணி விடும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இதில் 1-2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கலாம். காய் வந்துட்டு 1/4 அளவுக்கு வேகணும். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா 1/4 வெந்துருச்சு. காய் ரொம்ப வேக தேவையில்லை, இல்லைன்னா ரொம்ப கொழக்கொழன்னு ஆகிடும். இப்போ வந்துட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலா ரொம்ப நைஸாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் போதும். இந்த மசாலாவும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுருங்க. காய் வந்துட்டு ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.